வீடியோ வந்து டாப் ஸ்ட்ரைக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி டாப் ஸ்ட்ரைக் வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டார்ச் லைட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்துங்க. இது மாதிரி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒரு ரெண்டு எடுத்துங்க. ஒரு சுவிட்சு தேவைப்படும். 9 volt பேட்ரி கனெக்டரு. இது வந்து பழைய ஃபியூஸ் போன பல்பு. இதை வச்சு நம்ம ஃபியூஸ் போன பல்ப் எடுத்துக்கலாம். இது மேலே வந்து திருகுங்க. திருக்குனிங்கன்னா மேலே எடுத்துனா ஓப்பன் ஆகிடும். எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு வெளியே எழுக்கிறேன். இந்த ஏற்கனவே இருக்கிற ஒயரை நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி வச்சு அந்த எல்இடி ஸ்ட்ரிப் அளவுக்கு நான் ஒரு அட்டை ஷீட்டு கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக உள்ளே போதான்னு செக் பண்ணிங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் லைட் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த அட்டை பீஸில் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக நான் ஒரு ரெண்டு லைட் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு லைட்டை தான் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஹோல்ஸ் போட்டுங்க. சும்மா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இது வச்சு ரெண்டு ஹோல்ஸ் லைட் செட் பண்ணிட்டேன். இதில் இப்படி வச்சுக்கோங்க. சால்டரிங் பண்ணிடுறேன் நான். இதை வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சால்டரிங் வச்சாச்சு. இந்த ரெண்டு ஒயரை ஒரு முடிச்ச மாதிரி போட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுங்க. போட்டாச்சு. இப்போது ஆல்ரெடி நான் இது பின்னாடி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அது வழியாக நம்ம ஒயரை வெளியே தள்ளிடுறேன். ஓகே, வந்துடுச்சு. இப்போ மேலே அவ்வளோதான். ஓகே, இப்போ லைட்டை செட் பண்ணிடுறேன். மேலே மேலே முடி போட்டேன்னா முடிஞ்சுது. இந்த பாட்டிலில் இருக்க மேலே பிளாஸ்டிக் வந்து நான் தனியாக எடுத்துடுறேன். ஓகே, லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆசப்ளைட் வச்சு அறுத்துக்குங்க. நான் இதை அறுத்துடுறேன். கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் பிசுறதுதான். பின்னாடி வந்து உள்ள பேட்டரி வைக்கிற மாதிரி அளவுக்கு வேணுன்றதுக்காக பின்னாடி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். லைட்டை உள்ள வைங்க. வச்சு ஓகே. சுவிட்சு எங்கே வேணுமோ அங்கே இந்த சென்டரில் மார்க் பண்ணி நான் சுவிட்சை ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சுவிட்சை எடுத்து இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். லாக் ஆயிரும். கரெக்டாகிடுச்சு. இதை வச்சுட்டு எம்சியில் அப்படியே போட்டு நான் இந்த லைட்டை ஓட்ட போகிறேன். எம்சியில் போட்டு லைட்டை ஊட்டிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். ஓகே, இப்போ எம்சியில் போட்டாச்சு. இப்போ வந்து ஓகே, நான் இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் வந்து அடிக்கிறேன் நான். ஒரு கலர் தேவைன்னு ஓகே கலர் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணுங்க. Thank you.
கனெக்டர் நியூட்ரலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் சுவிட்சில் எடுத்துங்க. அதுக்கு வந்து டேப் அடிச்சுங்க. டேப் அடிச்சிட்றேன் நான். ஓகே அடிச்சிட்டேன். இப்போ கனெக்டரை வந்து உள்ளே தள்ளிடுறேன். கனெக்டரை உள்ளே தள்ளிட்டு ஓகே, இப்போது கனெக்டரை உள்ளே எடுத்துட்டு கரெக்டான அளவு வச்சுட்டு இப்போ சுவிட்சை வந்து இப்படி போட்டு லாக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக செட் ஆகிடும். ஓகே, சுவிட்ச் லாக் ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான். இந்த பேட்டரியை வந்து கனெக்டரில் போட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ள வச்சுருங்க. மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் டேப் போட்டிருந்தேன், அந்த டேப் எடுத்துட்றேன். ஓகே, லைட் ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ரெடி ஆகிடுச்சு. வெளிச்சம் ஓகேவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, சூப்பர், தேங்க்யூ.